வெல்கம் டு ஹவு டு டூ சேனல். நீங்கள் எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு கிருஷ்ணன் எனக்கு பிடித்தமான ஒரு நைவேத்தியம் பண்ணியிருக்கேன். குசேலர் கூட கிருஷ்ணனை பார்க்க போனபோது அவில் நைவேத்தியம் தான் கொண்டு போனார். அதனால் அதே அவிலில் ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் நான். ஒரு கப் அவில், ஒரு கப் வெல்லம், ஒரே ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய் தூள். முதல்ல வெல்லத்தை எடுத்து நீங்க உருக வச்சுக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே பாருங்க, அதுல வந்து தும்பு தூசி கல்லெல்லாம் இருக்கலாம். அதுக்காக நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கணும். பாருங்க, வெல்லம் நல்லா கொதிச்சு, பாகெல்லாம் வைக்க வேண்டாம், கொதிச்சு கரைஞ்ச உடனே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வடிகட்டிடுங்க. இப்போ உங்களோட கல் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இதாயிடும். மறுபடியும் பேனை ஹீட் பண்ணி அந்த வெள்ளை கரைசலில் ஊற்றிக்கோங்க. பாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அதை நல்லா கொதிக்க விட்டால் போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோடனே அவில் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை ஊற வச்சுருக்கணும். ஊறினா தான் அந்த முருகலாக இருக்கிறது வந்து கொஞ்சம் பதமாக சாஃப்டாக ஆகிடும். இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டு, எந்த வகையான பாகும் வேண்டாம், கம்பி பாகு, முத்து பாகு எதுவுமே வேண்டாம். இதில் வந்து நீங்கள் கழுகி ஊற வச்ச அவில தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கப் அவில வந்து கழுகி சேர்த்துடணும். இதோட அவல் போட்டோன்னே கிளறி விடுங்க. இப்போ அந்த வெள்ளை கரைசலோட அவல் கலந்து நீங்கள் நல்லா கிளறி விடணும். ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போது துருவி வச்சுருக்கிற தேங்காய், உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் நிறையா வேணும்னா ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கப் தேங்காய் துருவினது, ஃப்ரெஷ்ஷாக துருவினது, நீங்கள் இதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. இப்போது வெல்லம், அவல், தேங்காய் மூணுத்தையும் சேர்த்து நல்லா கிளறுங்க. தண்ணியெல்லாம் வந்து இதை ஈர்த்துக்கும். கொஞ்சம் கெட்டியானோடனே ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூளை நீங்கள் தூவி விடலாம். வாசனைக்காக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி. உங்களுக்கு நீங்கள் இப்போ கிருஷ்ணனுக்கு இந்த நைவேத்தியத்தை அர்ப்பணம் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப கிருஷ்ணனுக்கு பிடித்தமான உணவு குழந்தைங்களுக்கும் வெல்லம், அவல் இது சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு. நீங்கள் காரமாக பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்காத கூட இருக்கலாம். இது நீங்கள் ஒரு இனிப்பாக கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப கொஞ்சம் ஹெவியான உணவு கூட, அது நல்லா சீக்கிரமாக பசிக்காது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் பண்ணிக்கலாம், சாப்பிடலாம். இப்போ நல்லா வேகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்னா, மேலே வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காவை தேங்காய் துருவில் வந்து தூவி விட்டுக்கலாம். நல்ல வாசனையான, இனிப்பான, சுவையான அவில் பிரசாதம் ரெடி. இப்போ நீங்கள் கிருஷ்ணனுக்கு இதை வச்சுட்டு நீங்களும் அருமையாக சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிக்கும், பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, எப்படி டேஸ்ட் பண்ணீங்கன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.